சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட்ட கொடுங்க. லெட்டர்ல எழுதி வைக்கிறாரு என்னன்னா, பிரின்சிபல் நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டீங்கல்ல, எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் பசங்க கிட்டேருந்து கற்றுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால நான் திரும்பி டிடெக்டிவாக போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. இப்போ ஹீரோ அங்கே வந்துட்டே இருக்காரு, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அழுதுகிட்டே வராரு. அங்கே அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு திறந்து பார்த்தா டிடெக்டிவ் அங்கே இல்லை. ஹீரோயின் அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோ இப்போ வெளியில் போகும்போது பிரின்சிபல் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு, இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, நீ வந்து டிடெக்டிவை பார்த்தனா இது கொடுத்துரு அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது டிடெக்டிவ் கடைசியாக என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த முட்டா பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை வச்சு யோசிச்சு பார்க்குறாரு இப்போ ஹீரோ. கடைசியாக டிடெக்டிவ் வந்து சொல்லியிருப்பார், உன்னோட யூத் லைஃப்பை நீ மிஸ் பண்ணாத, இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லை உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு இப்போது ஹீரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு டிடெக்டிவ்க்கு, ஆனால் அவர் கால் எடுக்கவே மாட்டுறாரு. இங்கே ஜூடோ டீச்சரும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர் எடுக்கவே இல்லை. அப்போ கூட ஹீரோ வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புகிறாரு, நான் அந்த பர்னர் ஃபோனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியணுமா வேணாவா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த ஃபோனை தூக்கி போட போகிறாரு ஹீரோ. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நீ ஸ்டாப் பண்ணு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், ஹீரோ நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட இன்வெஸ்டிகேஷனில் நாங்களும் இருக்கோம்னு தெரியும்ல, எங்கள் கிட்டேருந்து ஏன் இதெல்லாம் மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நாலு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து டிடெக்டிவையும் தேடி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இந்த கல்பிரிட்டை பிடிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறா, ஹீரோ வந்து அப்செட்டாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன நினைக்கிற, டிடெக்டிவும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு எங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த கல்பிரிட்டை பிடிக்க தான் போயிருப்பாரு, நீ அவர் முன்னாடி போயிட்டு திட்டு. இங்கே பீச்சில் ஒருத்தரை காட்டுறாங்க, அவர் வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டுறாரு அப்படின்ட்டு அங்கே அக்கம் பக்கம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ். அவர் வந்து இப்போது பிளான்லாம் எழுதி வச்சுருக்காரு, இந்த கேன்டீன் ஓனரை பிடிக்கிறதுக்காக ரெண்டு நாளாக நான் தேடிட்டுருக்கேன், இன்னும் அவன் என் கைக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் யாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு, இப்போ நம்ம கேன்டீன் ஓனரை காட்டுறாங்க. அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாரு, நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க அங்கே. இப்போ எல்லாம் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ அந்த லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போகிறாங்க. கேன்டீன் ஓனரை காட்டுறாங்க, அவர் வந்து ஃபாரின் கரன்சியாக மாற்றுறாரு கொரியன் கரன்சியை. இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போயிட்டு டிடெக்டிவை தேட போகிறோம், நீங்கள் வந்து கல்பிரிட்டை பிடிங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ கிளம்பிட்டாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் இங்கே பேசிக்கிறாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிடெக்டிவ் மட்டும் இங்கே இருந்திருந்தானா அவர் என்ன யோசிச்சிருப்பார், அவர் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன், அவர் கூட தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு ஃபீல் பண்ணிட்டே. நீ கவலைப்படாத, டிடெக்டிவும் இங்கே தான் இருப்பார் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறான். சரி வா நம்ம போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே கேன்டீன் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்த அந்த சிம் கார்டை உடச்சிட்டு ஃபாரின் கரன்சி அப்புறம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாரு வெளியில். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த கேன்டீன் ஓனரை பார்த்துட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ட்டு கேன்டீன் ஓனர்கிட்ட கேட்குறாங்க. கேன்டீன் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இங்கே ஒரு க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, அங்கே எல்லோரும் என்ன நினச்சோன்னா, நீங்கள் வந்து ட்ரிப் போயிட்டீங்க, ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு வந்து கேன்டீன் ஓனர் மேலே சஸ்பெக்ட் பண்ணுறான், அவர் ட்ரெஸ்ஸை பாரு ஒரு வித்தியாசமாக இருக்குது, அவர் கையில் பேகு வேறு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறான். டிடெக்டிவ் இப்போது காரில் வந்துகிட்டே இருக்காரு, அவர் அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொல்கிறாங்க என்னென்னா, இந்த மாதிரி கேன்டீன் ஓனர் கடைசியாக இருந்தது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட்டில் அப்படின்ட்டு. டிடெக்டிவும் இப்போ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாரு, கூட வந்து ஹீரோ இருக்கிற மாதிரியே இருக்குது அவருக்கு. ஹீரோ வந்து க்ளூ சொல்கிற மாதிரி இருக்குது. டிடெக்டிவ் வந்து சொல்கிறாரு, இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட்டில் எது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்டிருப்பாரு. அதுக்கு டிடெக்டிவ் சொல்கிறாரு, ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க, ஃபாரின் கரன்சிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லீகலாக நடந்துட்டுருக்கு அப்படி சொல்கிறாரு. ஓ அதுதான் அப்போது அப்படின்ட்டு பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ இல்லை, இவராக ஹாலுசினேட் பண்ணியிருக்காரு, நான் இப்போ ரொம்பவே தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சைடில் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நடந்து போயிட்டுருக்காங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம், இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போய் பார்க்குறாரு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேன்டீன் ஓனர் சஸ்பெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி.
ஹீரோ இப்ப யோசிச்சு பாக்குறாரு. டிடெக்டிவ் சொன்னதை டிடெக்டிவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ட்ராக்கிங் டிவைஸ் 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறவங்க தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டிடெக்டிவ் சொன்னது கரெக்டு தான் போல அப்படின்ட்டு ஹீரோவும் திங்க் பண்ணுறாரு. சரி வாங்க நம்ம அந்த கேன்டீன் ஓனரை பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது டிடெக்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹீரோவும் டிடெக்டிவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே கண்ணில் அப்படியே தெரியுது, அப்படியே தீ பொறி எரியுது. அவர் வந்து எதுவுமே பேச மாட்டுறாரு. டிடெக்டிவ் கேட்டுகிட்டே இருக்காரு, எதுக்காக இங்கே வந்தீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்களோ நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு டிடெக்டிவ் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி வந்தோம் அந்த பர்னர் ஃபோனோடது. அந்த லொக்கேஷன் இங்கே தான் இருந்துச்சு, ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணி வந்தோம். இங்கே நாங்கள் கேன்டீன் ஓனரை பார்த்தோம். கேன்டீன் ஓனர் தானே சஸ்பெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹீரோ. உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு டிடெக்டிவும் கேட்குறாரு. நாங்கள் அந்த கேன்டீன் ஓனரை இங்கே பார்த்தோம். அதுக்கு டிடெக்டிவ் கேட்குறாரு, நீயா பார்த்தா அவரை சொல்லு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் பார்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன், அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. உங்களுக்கு எங்கள் மேலே உண்மையாகவே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிட்டு போயிட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருக்காரு. டிடெக்டிவும் இப்போ சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் ஒரு கிளியராக எவிடன்ஸ் கிடைக்காம அவனை பிடிக்க முடியாது சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஏன் வந்து நடுவில் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? முதல்ல நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு டிடெக்டிவ். இப்போ ஹீரோ வந்து, ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள், டிடெக்டிவ் சொல்கிறாரு. என்ன அங்கிளா? ஆமாம், நீங்கள் இனிமேல் எனக்கு ப்ரொஃபஸர் கூட இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் கேட்ட கொஸ்டினில் கடைசியாக நான் ஆன்சர் என்ன தருமா எழுதுனேன், பார்ட்னர்னு எழுதுனேன். நீங்கள் என்ன பார்ட்னர்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டிடெக்டிவ் அவர் எப்படி அடித்தாரோ அதேமாதிரி அவர் அடிச்சிடுறாரு. அப்புறம் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் அங்கேயே வச்சிடுறாரு. இப்போ டிடெக்டிவ்க்கு செம்மையாக முதுகு வலிக்குது. இப்போது டிடெக்டிவை காரில் தூக்கிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ வெறும் ஜிபிஎஸ்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் என்னை பார்ட்னராக நினைக்கவே இல்லை, என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நீங்கள் எதுக்காக போனீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இருந்துச்சுன்ட்டா, ஒரு ப்ரொஃபஸராக அசிங்கப்படுறதுல என்ன இருக்குது? டிடெக்டிவ் சொல்கிறார், நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டீங்க, இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. என்னை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது கேர் பண்ணீங்களா? திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பீச் ஹவுஸில் ஒரு தாத்தா வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, ஜூடோ டீச்சரையும் ப்ரொஃபஸரையும். அவங்களும் அங்கே வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே வாழ்ந்தது வந்து கிரிமினல் தான் நினச்சோம், அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா போலீஸ் யூனிவர்சிட்டி திங்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கரெக்டான ஒருத்தருக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க ப்ரொஃபஸரும் ஜூடோ டீச்சரும். உள்ளே போய் பார்த்தா டிடெக்டிவோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இல்லீகல் கேம்பிளிங் சைட் பற்றி அவர் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்காரு. கேன்டீன் ஓனர் இல்லீகல் கேம்பிளிங் நடக்கிற இடத்துல போயிட்டு கேட்குறாரு, அசிஸ்டண்டோட திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டு. அப்போது அங்கேருந்து ஒருத்தரும், நான் வாங்கிட்டேன் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் நான் நிறைய காசு கொடுத்தேன் ஒரு போலீஸ்க்கு அப்படி சொல்கிறான். பரவாயில்ல, இப்போ ஈவெண்ட்டுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம செட்டில் ஆகிறதுக்காக பெருசாக நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தன். இப்போ கார்லேருந்து இறங்கி வந்துடுறாங்க ஹீரோ, டிடெக்டிவ், ஹீரோயின், அப்புறம் ரெண்டு பசங்க. டிடெக்டிவ் இப்போது அவங்க மூணு பேரும் கிளம்ப சொல்கிறாங்க ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸையும். அதுக்கு ஹீரோயின், நான் என்னால் போக முடியாது, நானும் உங்கள் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் கூட கேன்டீன் ஓனரை பார்த்துட்டோம், அவர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன, அதனால் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. டிடெக்டிவ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் எதுக்காக என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ப்ரொஃபஸரும் ஜூடோ டீச்சரும் அங்கே வராங்க. இப்போ மூணு ப்ரொஃபஸர்ஸும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது, இது இவங்கள பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டிங்களா, இந்த இன்வெஸ்டிகேட்டர் நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அப்போவே சொல்கிறாரு. டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக தான் நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன் டிடெக்டிவாக இருக்கிறதுக்கு தான். இங்கே ஜூனியர் டீச்சர் கத்திக்கிட்டே இருக்காங்க, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா. இப்போது டிடெக்டிவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இங்கே பசங்க எல்லோரும், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் வந்து நாங்கள் சம்மர் கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே ப்ரொஃபஸர் வந்து ஒத்துக்க மாட்டுறாரு, நான் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜூடோ டீச்சர் மட்டும் டிடெக்டிவ் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. ப்ரொஃபஸர் இப்போ கிளம்பி போயிடுறாரு. நைட் ஆயிடுச்சு, ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. டிடெக்டிவ் ஹீரோவை பார்த்துட்டே நினச்சி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ சொன்னதெல்லாம்.
இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. ஹீரோயின் வந்து ஃபுல்லாக அப்படியே செம்மையாக அந்த சீலாம் பார்த்துட்டே ஆர்டர் பண்ணுறாங்க ஃபுட்டு. ஹீரோ பின்னாடி இருந்து வந்து நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஆ நல்லா தூங்கினேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. டிரெக்டிவ் அந்த வழியாக வரும்போது ஹீரோயின் தள்ளி விட்டுடுறாங்க ஹீரோவை. அப்போ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு. இப்போ ஜூடோ டீச்சர் காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூடோ டீச்சரும் நம்ம கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. டிரெக்டிவ் வந்து இப்போ ஒரு பிளான் சொல்கிறாரு. நானும் ஹீரோவும் ஒரு டீம், நாங்கள் போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஜூடோ டீச்சரும் ஒரு டீம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நாங்கள் வந்து அந்த ஆன்லைன் கேம்லிங்கை கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும் கேப்டன் சொல்லுங்கள் அப்படின்னு டிடெக்டிவை பார்த்து கேட்குறாங்க. டிடெக்டிவ் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ கரெக்டாக வந்து ப்ரொஃபஸர் வராரு, அவங்க டீமுக்கு போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கேன்டீன் ஓனர் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு எதுக்காக போனோம் அப்படின்ட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. இப்போ ஹீரோவும் டிடெக்டிவும் அந்த பேஸ்மெண்ட்டை தேடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ டிடெக்டிவ் கேட்குறாரு, இப்போ நீ என்ன சொல்கிற, இந்த கேன்டீனை வந்து நான் திறக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறவங்கனா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஹீரோ. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் வந்து க்வெஸ்சன் கேட்டுகிட்டே போகிறாரு. அவங்க ரெண்டு பேர் பேந்தம் முழிச்சிட்டு இருக்காங்க. இவர் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் வந்து, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஹீரோயினும் ஜூடோ டீச்சரும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயின் இப்போது அவங்க அம்மா கிட்டே போய் கேட்க போகிறான். மறுபடியும் இப்போ ஹீரோவை டிடெக்டிவும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டே தேடிட்டே போகிறாங்க. கீழே இருக்கா இல்லை அந்த செவத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போகிறாங்க. கடைசியில் அவங்களுக்கு கிடச்சிருது. அது உள்ளே போயிட்டு டிடெக்டிவ் சொல்கிறாரு, கரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு கீழேயே இங்கே இல்லீகல் பண்ணிகிட்ருக்காங்க பாரு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, இதோட இவங்க நிறுத்த மாட்டாங்கல்ல, அவங்க எப்படி நிறுத்துவாங்க, இல்லீகலாக கேம்லிங் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு டிடெக்டிவ் சொல்லிகிட்ருக்காரு. இங்கே ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டா, அவங்க அம்மா கிட்டே போயிட்டு கேட்டுட்டு இருக்கா, அந்த ஆன்லைன் கேம்லிங் பற்றி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கு சும்மா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, நான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்போது அம்மா சொல்கிறாங்க, உனக்கு எப்படி ஏதாவது ஆகிடும், நீ வந்து என் பொண்ணு, நீ யாரோட பொண்ணு, நீ என்னை விட ரொம்ப அறிவாளி புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என் பொண்ணு மேலே கையை வைக்கிறாங்கன்னு பார்க்குறேன், அந்த கடவுளே வந்து உன் மேலே ஏதாவது பண்ணாங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா வந்து யாருக்கோ கால் பண்ணி உடனே எனக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் போய் விசாரித்ததெல்லாம் சொல்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே வெறும் மணி டிரான்சாக்ஷன் நடக்கலை, அவங்க ஃபோர்ஜரி பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு கால் வருது, அதாவது அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லிங்க் கிடச்சிச்சு, ஒரு ஆன்டிக்கிட்ட போய் நீ வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜூடோ டீச்சரும் ஹீரோயினும் இப்போது சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் அந்த ஆன்டிக்கிட்ட கேட்குறா, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை வந்து வெறுத்தீங்க தானே, இப்போ எதுக்காக ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஒரு அம்மாவாக அழுதுதை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, உன்னால் தான் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய காஃபிக்கு பில் பே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஒரு மாறி ஆகிட்டா. அங்கே வந்து ஜூடோ டீச்சரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவோட டிடெக்டிவும் தனியாக வெளியில் போய் பேசுகிறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக் ட்ராக்கிங் ப்ரோக்ராம் பண்ணலை, அதே இதில் யூஸ் பண்ணால் நம்ம லொக்கேஷனை ட்ராக் பண்ணிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிடெக்டிவ் சொல்கிறார், நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ ஒரு ஹேக்கருன்ட்டு, அது முடியாது, அந்த ப்ரோக்ராமை இப்போ உன்னால் போட முடியுமா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஆ என்னால் போட முடியும், ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படி சொல்கிறாரு ஹீரோ. இப்போது ஹீரோவோ டிடெக்டிவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க ப்ரோக்ராம் போட போகிறாங்க. இந்த நைட்குள்ளே நீ முடிச்சிடணும் அப்படி சொல்லிடுறாரு டிடெக்டிவ். ஹீரோயின் இப்போ அந்த சைட் லிங்க்கை வந்து அனுப்பிச்சிட்டா ஹீரோக்கு. ஹீரோவும் அந்த லிங்க் வாங்கிட்டாரு, ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஹீரோயினும் ஜூடோ டீச்சரும் நைட் திரும்புகிறாங்க வீட்டுக்கு, இந்த பீச் ஹவுஸ்க்கு. ஜூடோ டீச்சர் தூங்க போகும்போது ஹீரோயின் கிட்டே சொல்கிறா, என்னன்னா நீ வந்து அவங்க சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ வந்து பாரமாலாம் இல்லை, நீ ரொம்பவே பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கிற உங்கள் அம்மாவுக்கு அப்படி சொல்கிறாங்க. அதனால நீ சிரிச்சுட்டே ஜாலியாக தூங்குன்னு சொல்கிறாங்க. டிடெக்டிவ் இப்போ இங்கே தூங்க போகிறாரு. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் என்னை பிடிக்கும் போது நான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறாங்க. டிடெக்டிவோ எழுந்துச்சிட்டாரு. இப்போ அவங்க லொக்கேஷன் ட்ராக் பண்ணிட்டாங்க.
மார்னிங் இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு டிரெக்டிவ், நீங்கள் நாலு பேரும் பசங்க நாலு பேரும் இங்கே இருங்க, நாங்கள் மூணு பேரும் போயிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சைபர் டெக்ஸ்ட் கிடச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும், எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர்ஸ் மூணு பேருமே இப்போ அங்கே லொக்கேஷனுக்கு போக போகிறாங்க. இங்கே இல்லீகல் கேம்பிளிங் சைட்டை காட்டுறாங்க. இன்னும் சிக்ஸ் ஹவர்ஸில் இந்த சைட் ஓப்பன் ஆக போகுது அஃபிஷியலாக அப்படின்னு சொல்கிறாங்க. டிரெக்டிவும் ஜூனியர் டீச்சரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிரெக்டிவ் வந்து கேட்குறாரு, ப்ரொஃபஸர் எங்கே போனார் அப்படின்ட்டு. அதுக்கு ஜூனியர் டீச்சர் சொல்கிறாங்க, பசங்க எல்லாருக்கும் டின்னர் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் டின்னர் வாங்க போயிட்டு திரும்பி வரும்போது பிரின்ஸிபலுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் இந்த இல்லீகல் கேம்பிளிங் கும்பலை பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ பிரின்ஸிபல் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாரு, இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குல்ல. அதுக்கு ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்ட்டு நியூஸில் சொன்னாங்க. இங்கே பசங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது. இப்போ டிடெக்டிவ், ப்ரொஃபஸர், ஜூனியர் டீச்சர் மூணு பேருமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு, எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு, வேறு லொக்கேஷன் ட்ராக் ஆகிருக்கு. இவங்க எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க, யாருமே எடுக்க மாட்டுறாங்க. ப்ரொஃபஸர், டிடெக்டிவ், ஸ்டூடியோ டீச்சர் யாருமே. டிடெக்டிவ்லாம் உள்ளே போய் தேடிட்டே இருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. கேண்டீன் ஓனர் யாருக்கும் கால் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கடைசியில் கேண்டீன் ஓனர் இருக்கிற இடத்துக்கு டிடெக்டிவ் போயிடுறாரு, பின்னாடியே ஹீரோவும் வந்துட்டுருக்காரு. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோ வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு, அவங்க வந்து நம்ம ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, அதனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டிடெக்டிவ் செம்மையாக சண்டை போடுறாங்க. கேண்டீன் ஓனர் ஹீரோவை அடிக்க போகும்போது, யார்கிட்ட நீ மோத பார்க்குற அப்படின்ட்டு டிடெக்டிவ் வந்து தடுத்துடுறாரு. டிடெக்டிவ் இப்போ கேண்டீன் ஓனரை பிடிச்சிட்டு நிறைய கேஸ் போட்டுட்டு, நீ வந்து இதுக்கெலாம் அரெஸ்ட் ஆகிற அப்படி சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க, ஹீரோயின், ஜூடோ டீச்சர் எல்லாருமே வந்துடுறாங்க அங்கே. நெக்ஸ்ட்டு இவர் கேண்டீன் ஓனருக்கு மேலே இன்னொருத்தர் இருக்காரா பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில். ஸ்டே டியூன்.